மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஆக்சுவலாக பார்த்திபன் சார் எல்லோரும் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக படங்கள் எடுப்பார். அவர் படங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். ஒத்த செருப்பு பார்த்துட்டு ஐயாவுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணேன், ஐயா இதை உங்களை தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணேன். திருப்பி பாப்பாரான்னு பார்த்தேன், பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டார். அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே போல் குழந்தைங்கள்லாம் வச்சு படம் எடுக்கிறது உண்மையிலே சூப்பர். ஏன்னா அவங்க துரு துருன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள வச்சு எடுக்கிறது ஒரு ஜாலியாக அழகாக இருக்கும். சொன்ன மாதிரி அவங்க அம்மாங்களும் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக தான் இருக்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரி எல்லோரும் ஆமாம்மா நல்லதுமா சூப்பர்மா சூப்பர். ஏன்னா பச குழந்தைங்களோட அவங்க அம்மாங்க தான் நிறையா நடிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். சூப்பர். அதே போல் வந்து இந்த டீசரை பார்த்ததும் படத்துக்கு உடனே பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. ட்ரெய்லர் பார்த்ததும் அந்த குழந்தையில் ஒரு ஆளாக நான் நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு. சூப்பர். பார்த்திபன் சார் படத்தில் ஏதாவது ஒரு கண்டிப்பாக நான் வந்து ஒரு குழந்தையாக மாறி பார்ட் டூவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் சூப்பராக பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். ஏன்னா என்ன வாழ்த்துருந்தேன், ஏன்னா அந்தளவு எனக்கு இன்னும் எது இல்லை. ஸோ அதனால் வாழ்த்த வயது இல்லை. வணங்குகிறேன் ஐயா. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சாரை பார்க்க முடியல. நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கே நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. பார்த்திபன் சாரோட மூவிக்காக வந்திருக்கேன்னு இருக்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் நான் கேட்டிருந்தேன், நான் சினிமாவுக்கு வந்தது ஆக்டிங்க்காக டைரக்டிங்க்காக இல்லை அப்படின்னு. ஆனால் நிறைய 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 டிஃப்ரெண்ட் ஜேனல் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்னென்னு நம்ம ஒத்த செருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பை த வே. அண்ட் ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த டீன்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு. டீசர்லேயுமே பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெட்டஃபரா யூஸ் பண்ணி லாஸ்ட் வரைக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் சாங்ஸ் வந்து கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு ஜேர்னலில் இருக்காங்க இருக்கு. அண்ட் பிப்லி பிப்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேன்சர். இப்போவே இப்போ ஒரு வாட்டி கேட்டப்பவே அந்த லிரிக்ஸ் நமக்குள்ளே போயிட்டுருக்கு. அண்ட் இது ஆடியோ லான்ச் விட ஒரு எனக்கு ஒரு கான்சர்ட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் சம்டைம்ஸ் ஆனுவல் டே மாதிரியும் இருக்குது. ஸோ தேங்க்யூ கேஸ்ட். அண்ட் நீங்கள் என்னத்தை சொல்கிறது, கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கஷ்டம், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். தேங்க்யூ. மீடியாவில் இருக்கிற எல்லாருக்கும், குடி இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த டீம்ஸ் பட இசை வெளியீட்டு விழாவுக்காக சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திபன் சார் வந்து என்னை கூப்பிட்டு இந்த படத்தோட கதை சொன்னாங்க. இந்த கதை வந்து ஒரு காலையில் கூப்பிட்டுட்டு ஃபுல்லாக ரொம்ப அழகாக நரேட் பண்ணாங்க. ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு அந்த கதை. அவரை நரேட் பண்ண விதம், அந்த கதையை அவர் அந்த கதையில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு. தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் இது. இதில் வந்து பாடல்கள், இந்த இசை வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கோம் இந்த படத்தோட பாடல்கள் பற்றி பேசுகிறதுக்காகன்னு சொல்லிட்டு எனக்கு பாடல்கள் எல்லாமே நேற்று அனுப்பி வச்சாங்க இமான் சாரும் பார்த்திபன் சாரும். இமான் சாரோட சாங்ஸ் நிறைய எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப, நான் ஃபஸ்ட்டு கேட்ட உடனே இந்த ஆல்பமாக நான் எனக்கு ரொம்ப வந்து டைரெக்டாக வந்து எனக்கு ஹிட் பண்ணது வந்து வெரைட்டி. ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த எவ்வளவு தூரம் இருக்குது அந்த ஒரு பாட்டும் இன்னொரு பாட்டும், அது மாதிரி இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டுக்குமான டிஸ்டன்ஸை ரொம்ப அழகாக மெஷர் பண்ணி பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே, பார்த்திபன் சாரும் இமான் அவர்களும். இதில் காணாததை நானும் கண்டேன் என்ற பாட்டு, அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் நான் வந்து எதுவுமே கிரெடிட்ஸ் பார்க்காம கேட்டிருந்தா கூட இமான் சார் பாட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். மிச்ச எல்லா சாங்கும் இந்த படத்தில் யாரோ ஒரு யங்ஸ்டர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்கும்போது இருந்துச்சு ஒவ்வொரு சாங்குமே. ஹே நைனிகா பாட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்பீட்டாக இருந்துச்சு அந்த சாங். அதை ஸ்ருதி பாடியிருந்ததாகட்டும், இமான் சாரோட மியூசிக் அண்ட் ரொம்ப பியானோ வை ப்ளேவதேனோன்ட்டு இங்கிலீஷும் தமிழையும் அழகாக ஃபியூஸ் பண்ணி பார்த்திபன் சார் எழுதியிருந்த அந்த லிரிக்ஸ் ஆகட்டும் ரொம்ப யூனிக்கான ஒரு திங் இருந்துச்சு. அது மாதிரி இந்த காணாததை நானும் கண்டினேன் பாட்லேயும், புல்லுக்குள்ளே நீயும் ஒரு புல்லாங்குழல் ஊதையின் செல்லெல்லாம் புல்லரிக்குது என்ற அந்த வரிகள் வந்து அதிலிருந்து அந்த ஒரு வார்த்தையினை அந்த சவுண்டு வந்து எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த அந்த பாட்டோட மெலடியோட சேர்த்து அதையும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸ் இதில் இருக்கு. வானமே காணமேன்ற பாட்டில் ஒரு லைன் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. அதில் இனி வாழ்ந்தென்ன பயன் செத்து தொலையலாமே, இனி செத்தென்ன பயன் வாழ்ந்தே தொலையலாமேன்னு சொல்லிட்டு ஒரு லைன். வாழ்ந்து எதுவும் பயன் இல்லை, செத்து போகலாம்னு நினைக்கும் போது செத்து மட்டும் என்ன பயன் இருக்க போகுது, நம்ம வாழ்ந்தே தொலையலாமேன்ற அந்த ஒரு ஒரு அவநம்பிக்கையும் நம்பிக்கையும் ஒரு ஒரு வரி கேப்பில் கொடுக்குற அந்த வரிகள் வந்து
அது ரொம்ப அழகாக அந்த பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டோட மியூசிக்கும் அப்படி சோரிங்காக இருக்கும். அந்த சாங்கோட அந்த மியூசிக் நீங்கள் எல்லாம் கேட்டிங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ரொம்ப மன்சூர், இந்த லைவ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் பண்ணது. இந்த குழந்தைங்க எல்லோரையும், இந்த டீனேஜர்ஸ் எல்லோரும் உங்களுக்கு டான்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க சார். இன்னொன்றும் சொல்லணும்னு நினச்சேன், வீட்டில் நான் வந்து ஒரே ஒரு டீனேஜரை வச்சு மேய்க்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து இத்தனை டீனேஜர்ஸை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கீங்க, அவங்கள வந்து இதற்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சாதனைக்கான விருது உங்களுக்கு கொடுக்கணும். அவங்க அம்மாக்களை வச்சு சமாளிக்கிறது இன்னும் கஷ்டமாக சார். இந்த படத்தில் இன்னொரு சாங் மட்டும் நான் சொன்னோம், இயேசுவே பாடல் சார். அந்த இயேசுவே பாடலும் எனக்கு ரொம்ப 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 நாள் கழித்து அந்த அன்பின் மழையிலே மாதிரியான ஒரு சாங் வந்து ரொம்ப ஹியூமனிட்டி பற்றி நிறைய பேசுது. அதில் ஸ்பிரிச்சுவாலிட்டின்றதை தாண்டி அது பேசுகிற அந்த ஃபிலாசபீஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜெய் தீரும்போது ஒரு திமிரோட சேர்ந்து அது பாழாகும். அந்த ஜெய் தீரும்போது வரும் அகங்காரம் திமிரது கூடி பாழாகும். ஜெபித்திடும்போது வரும் அகஞானம் திறன் அது கூடி பூவாகும் அப்படின்ற அந்த வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா சார், அதாவது வரி தப்பாக சொல்லியிருந்தேன்னு மன்னிச்சுங்க. ஆனால் அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நான் கேட்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் அந்த சாங். ஒரு பியூட்டிஃபுல்லான ஆல்பம் கொடுத்ததுக்கு பார்த்திபன் சாருக்கும் இமான் சாருக்கும் நன்றி. இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும், படத்தில் நடித்த டீனேஜர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிக்கில் சார் நன்றி.